بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால், பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைய தினம் நாம் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நம்முடைய அஹ்லாக்கிற்கும் நம்முடைய அதபுகளுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பண்பு இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களிடத்திலே குறைந்து கொண்டே போய்கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறோம். பொதுவாக மனிதர்களோடு நாம் பழகுகிற போது, மக்களோடு நாம் பழகுகிற போது, சகோதரர்களாக நாம் பழகுகிற போது, அவர்கள் மூலம் நாம் அடைகிற சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும். பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த பண்பின் குறைபாட்டால் தான் அந்த கசப்பான அனுபவங்களே ஏற்படும். அதுதான் பணிவு என்கிற ஒரு குணம். முஸ்லிம்களது வாழ்க்கையில், ஈமான் கொண்டவர்களது வாழ்க்கையில் இந்த பணிவு என்கிற குணத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பணிவை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பணிவு என்கிற குணம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அடையாளமாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில மக்களுக்கெல்லாம் ஒரு அருக்குடை என்கிற அளவில் அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்டிருந்தாலும், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் என்கிற பெரும் பேருக்கு உடையவர்களாக இருந்தாலும், எல்லா நபிமார்களுக்கும் கடைசியாக வந்தாலும் சொர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடிய ஒரு பெரும்பாக்கியை பெற்ற ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரை அவர்கள் இந்த பணிவு என்கிற குணத்தை கடைபிடித்ததை பார்க்கலாம். பிறன்பார்ந்தவர்களே, முதல்ல பணிவு என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன எது பணிவு? ரைட், எல்லாரும் பணிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லோரும் நாம் பணிவோடு தான் இருப்பதாக நம்மை நாமே நினைத்துக் கொள்ளவும் செய்வோம். எங்கெல்லாம் நாம் வந்து ஒரு அமைதியாக கோபப்பட வேண்டிய இடத்திலே கூட கோபப்படாமல், ஆத்திரப்பட வேண்டிய இடத்தில் ஆத்திரப்படாமல், வசைபாட வேண்டிய இடத்திலே வசைபாடாமல், நம்முடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய சிலர் நம்மை வெறுப்பேற்றுகிற போது அந்த இடத்திலே அமைதி காப்பது, இதெல்லாம் பணிவினுடைய அடையாளங்கள். ரைட், ஓகே. ஆனா யாருகிட்ட நம்ம அந்த மாதிரி அடங்கி போறோம் அப்படிங்கறத வச்சுதான் அது பணிவா பணிவில்லையா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். அதனால முதல்ல பணிவின் அர்த்தம் என்ன? உலமாக்கள் அதற்கு அர்த்தம் சொல்லும் போது அற்புதமாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு இயற்கையாக என்ன அந்தஸ்தும் என்ன சிறப்பும் இருக்கிறதோ
அதைவிட குறைவாகத்தான் தனக்கு இருக்கிறது என்று ஒரு மனிதன் தன்னைத்தான் தேற்றிக் கொள்வதற்கு பேர் தான் பணிவு. உதாரணத்திற்கு உங்களிடத்திலே செல்வம் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, பெரிய பதவியிலே நீங்கள் இருக்கிறீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு சமூகம் தந்திருக்கிற அல்லது சமூகத்திலே நீங்கள் பெற்றிருக்கிற ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவோமா அந்த மாதிரி. ஆனால் எந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த சமூக அந்தஸ்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ, அந்த அந்தஸ்திற்கு ஏற்ப பொதுவாக மக்கள் எப்படி மிடுக்காக நடப்பார்களோ, அப்படி மிடுக்காக வாழாமல் தன்னை குறைத்து கொண்டு அதை வந்து மனதால் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் பணி. நம்ம ஏதாவது பேசுறோம்னா, நீ கம்பெனியில மேனேஜரா இருக்க அதனால தான் நீ இப்படி பேசுற அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களே, அதனால நான் கொஞ்சம் அமைதியா போறேன். நம்ம ஏதாவது பேசிட்டா, நம்ம ஏதாவது கொஞ்சம் செலவு பண்ணிட்டா, உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டில் இருக்கிற, நீ கண்டபடி செலவு பண்ணி எப்படி வேணாலும் இருப்ப அப்படின்னு நம்மளை சொல்லிடக்கூடாதே அப்படின்னு நம்ம பொறுமையா போறது, இதற்கு பேர் பணிவல்ல. சமூகத்தில் என்ன அந்தஸ்து என்ன சிறப்பு நமக்கு இருக்கிறதோ, அந்த சிறப்பிற்கும் அந்தஸ்தும் ஒரு சாதாரண ஒரு நபருக்கு கிடைக்கின்ற போது, சாதாரண நபர் என்று இங்கே நான் குறிப்பிடுவது மார்க்கம் என்கிற வட்டத்திற்குள் அவர் இருக்காமல், அல்லாஹ் ரசூல் என்பன போன்ற எந்த சிந்தனையும் அவருக்கு கிடையாது. அப்படியே உலகத்தில் வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், விதி முடிஞ்சா போய் சேர்ந்துருவோன்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, அந்த மக்கள் எப்படி விடுக்காக பெருமையாக இருப்பார்களோ, அப்படி இல்லாமல் தன்னுடைய நிலையை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்கு பேர் தான் பணிவு. ஆனா இந்த பணிவு அப்படிங்கிறதோட தொடர்புடைய ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு பேர் குனிவு. நம்ம யாருக்கும் பணிந்து போகணும், ஆனால் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, குனிந்து போகக்கூடாது. பணிந்து போதல் குனிந்து போதல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எப்படி நம்ம வந்து முடிவு பண்ணுறது? நான் இப்போ ஒரு இடத்துல வந்து பணிவோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், அதற்காக என்னுடைய தன்மானத்தை விட வேண்டும் என்றோ, என்னுடைய சுயகௌரவத்தை விட வேண்டும் என்றோ, எனக்கென்று மார்க்கம் கொடுத்திருக்கிற கண்ணியத்தை நான் இழக்க வேண்டும் என்றோ மார்க்கம் எனக்கு சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவுடன் வாழ்ந்திருக்கிறார்களே தவிர, அவங்க யாருக்கும் என்ன செய்யலை, குனிந்து வாழவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் தங்களுடைய வீரத்தை காட்ட வேண்டுமோ, வேகத்தை காட்ட வேண்டுமோ, அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக கோபப்பட வேண்டுமோ, அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ, அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். போர்க்களத்திற்கு போகும்போது எதிரிக்கு எதிரி நேராக நின்று கொண்டிருக்கும் போது, இல்லை நான் பணிவை விரும்புகிறேன், அதனால் நீங்கள் வாள் வீசும் போது நான் வேகத்தோடு வாள் எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல அனைவரும் அப்துல் முத்தலிபுன்னு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. என்ன நினைச்சேன் நீ, நான் அப்துல் முத்தலிபின் வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய யுத்தத்தை என்ன செஞ்சாங்க, தைரியமாக துணிவாக போர்க்களத்திலே பங்கு பெற்றார். அப்ப அதற்கு பேர் பணிவல். அப்ப பணிவுக்கும் குனிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு லைன் தான். அதுக்கு முன்னான அந்த டெபினேஷனை பாருங்க. பணிவு அப்படின்னு சொன்னா, அதாவது பணிவு என்பது என்னது, யாரிடத்தில் என்னுடைய ஆத்திரத்தையும் ஆளுமையையும் என்னுடைய அந்தஸ்தையும் நான் காட்ட முடியுமோ, காட்டுவதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறதோ, அந்த இடத்தில் அதை நான் காட்டாமல் சாதாரணமாக கடந்து செல்வதற்கு பேர் பணிவு. அவரிடத்துல நான் அமைதியா பேசுறதுனாலேயோ, அவரிடத்துல நான் வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிப்பதனாலேயோ எனக்கு எந்த விதமான சுயலாபமும் கிடைக்கிறதில்லை, எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ் பணிவாக இருக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறான், பணிவுடன் இருப்பவர்களை நேசிக்கிறான், பணிந்து வாழ்பவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுடன் வாழ்ந்திருக்கிறார்கள், பணிவுடன் வாழும்படியே தம்முடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். தம்முடைய தோழர்களுடைய சொல்லிலோ செயலிலோ ஏதேனும் பணிவுக்கு எதிராக வரும்போது உடனடியாக அதை கண்டித்திருக்கிறார்கள். கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பொறுமையா போறதுக்கு பேர் பணிவு. குனிவு என்பது என்ன? யாரிடத்தில் நாம் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களில் அகப்பட்டுக் கொள்ளும் போது, மாட்டிக்கொள்ளும் போது, அவருடைய ஆற்றல் நம்மை ஏதாவது செய்துவிடுமோ, அவருடைய கோபம் நம்ம ஏதாவது செஞ்சிருமோ, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இடத்தில் நாம் அமைதி காத்து விட்டு போறதுக்கு பேர் முடிவு. அதாவது ரெண்டு ஒரு சின்ன லைன் தான் வித்தியாசம். நீங்க யாரோடு சம்பந்தப்படுகின்ற போது இது பணிவா அல்லது குனிவா அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவரிடத்தில் நான் அமைதி காட்டுவது என்னால முடியாம இல்ல, என்னுடைய கோபத்தை அப்படி காட்ட முடியாம இல்ல, என்னுடைய ஆத்திரத்தை நான் நினைக்கணும்னா கொட்டி ஆத்திரம் படணும் நான் நினைச்சேன்னா கொட்டி தீக்க முடியாமலாம் இல்ல, இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்து போறேன், அதுக்கு பேரு பணிவு. இல்லப்பா, இவர் என்னை விட பெரிய அதிகாரி, என்னை விட சமூகத்துல பெரிய ஆளா இருக்கிறாரு, அரசு இயந்திரத்துல ஒரு ஆளா இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் ஏதாவது நான் பேசினா அவ்வளவுதான் நான் மாட்டிக்குவேன். அது வந்து அந்த காரணத்திற்காக நம்ம வந்து பொறுமையா போயிட்டோம்னா அதுக்கு பேரு பணிவு இல்லை.
சிலருடைய தீங்குகள் நம்மை தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக நமது எச்சரிக்கை உணர்வு நினைச்சுக்கணும். அதுக்காக அப்ப நம்ம வந்து அதிகாரிகள்ட்டெல்லாம் சத்தம் போட்டு பேசலாமா? போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா, ஏய் நீ எல்லாம் எங்களுக்கு அதிகாரி கிடையாது, நீ எங்களுக்கு வேலை செய்ய வந்த ஊழியர்னு நம்ம இப்படி பேசி பிரச்சனை பண்ணலாமா? அப்படின்னா அது அவங்கவுங்களுக்கு இருக்கிற கட்சம் பொறுத்து. அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, திமுறாக பேசி நாளைக்கு வரக்கூடிய சண்டையை இன்னைக்கு எடுத்து விடக்கூடாது. ஆனா அந்த இடத்துல நீங்க அமைதி காட்டி செல்வதற்கு பேர் பணிவுன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அதுக்காக சொல்ல வரலாம், அதுக்கு பேர் என்ன, அது ஒரு எச்சரிக்கை உணர்வு. அது ஒரு சரி, நம்மளா போய் எதுக்கு போய் உங்களை மாட்டிக்கணும், நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நம்ம பாட்டுக்கு பிடிக்கா போவோம், எதுக்கு நம்ம அப்படி போறது அப்படின்ட்டு போறோம். அப்ப ஆக பணிவு என்பதற்குரிய அர்த்தம் என்ன, யார் மீது உங்களுடைய கோபத்தை நீங்கள் காட்டுவது உங்களால் முடியுமோ, யார் மீது உங்களுடைய ஆத்திரத்தை உங்களால் கொட்டி தீர்க்க முடியுமோ, யாரோடு நீங்கள் சகஜமாக பழகுகிற போது அந்த பழக்கமும் வழக்கமும் எப்படி போனாலும் இவரால் என்னுடைய சகஜ வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு ஆரிடத்தில் கூட அல்லாஹ்வுக்காக நான் அமைதியாக போகிறேன். உங்களிடத்திலே ஒருவர் யாசகம் கேட்க வருகிறார், உங்களிடத்திலே ஒருவர் யாசகம் கேட்க வருகிறார். அந்த யாசகம் கேட்பவர் நிச்சயமாக சமூக அந்தஸ்திலும் சரி, பொருளாதார நிலையிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் உங்களை விட ஒரு கீழான மட்டத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்டவரிடத்திலே கூட அவர் வந்து வெட்கத்தை விட்டு, தன்மானத்தை விட்டு, சுயமரியாதையை விட்டு, உணர்வுகளை எல்லாம் அவர் விட்டு விட்டு, தன் வயிற்று பசிக்காக தன்னுடைய தேவைக்காக எனக்கு தாருங்கள் என்று கேட்பதற்கு பேர் யாசகம். அப்படிப்பட்டவங்க கிட்ட கூட சரிக்கு சமமா அவங்களை நினைச்சு சந்தோஷமா அப்படியே ஒரு மலர்ந்த முகத்தோடு, ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் ஒரு ட்ரீட் வைப்பதை போல, ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து எடுத்து செலவு செய்வதை போல நீங்கள் பணிவோடு அவர்களை நடத்துவதற்கு அந்த இடத்துல எல்லாம் பணிவு என்பது வருது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? முதலில் நண்பார்ந்தவர்களே, இந்த பணிவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு இடப்பட்டிருக்கிற ஒரு வசியத். வசியத் என்றால் என்ன, வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிற உபதேசம். எங்கெல்லாம் மார்க்கத்தில் வசியத் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நசீஹத் என்பதை தாண்டி அதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நசீஹத்னா என்னது, உபதேசம். சாதாரணமா நலம் நாடி நலம் விரும்பி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவது, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லுவது, வயதான பெரியவர்கள் தங்களை விட சிறு வயதுக்காரர்களுக்கு சொல்லுவது, திருமணமான புதிதில் இருக்கிற தம்பதிகளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி படாத பாடுபட்டு பல அனுபவங்கள் பெற்றவர்கள் சொல்லுவது, இதற்கெல்லாம் பேர் நசீஹா. புதிதாக ஒரு நிறுவனத்திலே வேலை பார்ப்பவருக்கு ஒரு 10-15 ஆண்டு காலம் அதே கம்பெனியிலே வேலை பார்த்து அனுபவம் பெற்றவர்கள் சொல்லுவது, அதெல்லாம் அதுக்கு பேர் நசீஹா. நசீஹா என்றால் உபதேசம். வசியத் என்றால் என்ன, அதுவும் உபதேசம் தான், ஆனால் அது கொஞ்சம் வலியுறுத்தி ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படக்கூடியது. அப்போ பணிவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறானோ அவைகள் எல்லாமே வலியுறுத்தி சொல்லப்பட்ட வகைகளில் அமைந்திருக்கிறது. சூரத்து ஷுஆராவின் 215வது வசனம், வஃஃப் ஜனாஹக லிமன் தபஅக மினல் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக இட்ட கட்டளை, நபியே வஃஃப் ஜனாஹக், உங்களுடைய இறக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை அது, எவ்வளவு பெரிய வார்த்தை, யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? உலகத்தில் இந்த தூதரை விட ஒரு சிறப்பான மனிதரை வரலாறு கண்டதா அல்லது கண்டு கொண்டிருக்கிறதா? இனிமேல் காண இயலுமா? சுப்ஹானல்லாஹ், புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் புனிதங்களை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் அடையாளமாக வாழ்ந்து காட்டிய மனிதரின் முனிதர் புனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ்விட்ட கட்டளை என்ன, வஃப்ஃப் ஜனாஹக், நபியை நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். இத்தனைக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம நேரடியாக மொழிபெயர்க்கணும்னா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் அதற்கு விளக்கம் சொல்லும் போது, ஒரு பறவை பறந்து வந்து வருகிறது, அந்த பறவை பறந்து வந்து கொண்டே இருக்கும் போது அது தரையில் வந்து நிற்கும் போது அதனுடைய ரெக்கை என்ன செய்யும், அப்படியே தாழ்த்து. அந்த மாதிரி வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார், ரெக்கையை விரிச்சாதான் அது பறக்க முடியும், அந்த பறவையால் பறக்க முடியும். பறக்கும் இயல்பை பறக்கும் ஆற்றலை அந்த பறவைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பறக்க முடிந்த நிலையிலும் கூட அது ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த ரெக்கை என்ன செஞ்சுட்டு இருக்காது, விரிச்சே வைக்காது. அப்போ அது இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அது பறக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டது என்று பொருள். அப்போ பறக்குவதற்கு பறப்பதற்கு ஆற்றல் இருந்தும் கூட தன்னுடைய இறக்கையை அப்படியே அமைதிப்படுத்தி விட்டு, தன்னுடைய இறக்கைகளை அதை அணைத்து விட்டு அடக்கி விட்டு ஒரு ஓரமாக பொறுமையாக இருக்கிறதே, அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். யாருக்கு, லிமனிச்சபாக்க, உண்மை பின்பற்றுபவர்களுக்கு. பொதுவாக மூமின்களுக்குங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லல, லிமனிச்சபாக்க மினல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களில் யார் உங்களை பின்பற்றுகிறார்களோ. அப்படின்னா என்ன அர்த்தம்,
நான் ஒருவரை ஃபாலோ செய்கிறேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம், என்கிட்ட இல்லாதது ஏதோ அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதோ எனக்கு சில மெசேஜ் இருக்குது. இப்போ ட்விட்டர்ல நம்ம சில பேரை ஃபாலோ பண்ணுவோம், முகநூல்களில் சில பேரை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஃபாலோ பண்றவங்க எல்லாம் உண்மையிலேயே ஃபாலோவர் செயலை நம்மளை வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் எல்லாம் அல்ல. எல்லாரும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்றதுனால பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். உலகத்தில் இவர் அதிகமான நபர்களால் ட்விட்டரில் ஃபாலோ செய்யப்படுகிறார், பின்பற்றப்படுகிறார். அவர் வந்து ஒரு சின்ன ட்விட்டர் செய்து விட்டால், ஒரே ஒரு பதிவு அவர் போட்டு விட்டால், ஒரு சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து விடுகிறார்கள். அவர் என்ன பதிவு போடுகிறாரோ அது ட்விட்டரிலே வந்து ட்ரெண்டிங் ஆகி விடுகிறது. அப்படிலாம் இவங்க சொல்றாங்களே, அதனால அவங்க வந்து உயர்ந்தவர்களாக ஆகி விடுவார்களா? சமுதாயத்தில் அவங்க எல்லாம் பிரபலம் ஆயிட்டாங்க, எல்லாரும் அவங்க என்ன சொல்றாங்கிறத பார்ப்பாங்க. சரி, பத்து பேர் பார்க்கிறாங்க, நம்மளும் பார்த்து துளைப்போமே என்கிற அர்த்தத்தில் தான் இன்றைக்கு இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணுவது என்பது என்னது? அது என்னுடைய மார்க்கத்தின் ஒரு அங்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்பது என் மார்க்கத்தின் ஒரு அங்கம். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட உயர்ந்தவர்கள், என்னை விட சிறந்தவர்கள், அவர்கள் என்ன சொன்னார்களோ என்ன செய்தார்களோ அப்படித்தான் நான் வாழ வேண்டும், அப்படி வாழ்வதற்கு பேர் தான் மார்க்கம் என்று முழுக்க முழுக்க என் உயிரையும் விட அவர் மேலானவர் என்று நான் கருதக்கூடிய ஒரு அந்தஸ்திலே வைக்கப்பட்ட ஒரு நபரை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே உங்களை பின்பற்றுவர்களிடத்தில் நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி பணிவுங்கிற வார்த்தை யாருக்கு நம்ம சொல்லி அனுப்புவோம் உபதேசமா? யாருக்கு சொல்லுவோம்? நம்மை விட பெரியவர்கள், நம்மை விட மூத்தவர்கள், நம்மை விட சமூகத்திலே அந்தஸ்து கொண்டவர்கள், நம்மை விட சமுதாயத்திலே ஒரு சிறந்த இடத்துல இருப்பவர்களை பார்த்து தான், எப்ப ஒரு பெரிய மனுஷன் கொஞ்சம் அவர்கிட்ட அப்படியே அடங்கி நடந்துப்போம். ஒண்ணும் இல்லைங்க, காலேஜுக்கு அனுப்புறீங்க நீங்க பிள்ளைகள, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க பிள்ளைகள, என்ன சொல்லி அனுப்புறோம்? சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு. இதுதான் உலகத்தின் இயல்பு. நம்மை விட வயதிலும், நம்மை விட அறிவிலும், நம்மை விட ஆற்றலும் மேம்பட்டவர்களிடத்தில் தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க, கொஞ்சம் பணிவாக நடந்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புவோம். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்வது என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அல்லாஹ்வின் தூதரோடு ஒப்பிடப்படுகிற போது சாதாரணமானவர்கள் தான். இந்த சாதாரணமானவர்கள் என்று வரும்போது அதில் இவர் முதல் தர சிறந்தவர், இவங்க இவங்களுக்கு அடுத்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுகிற போது எல்லோரும் சாதாரணமானவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்றான், நபியே உங்களை பின்பற்றுவர்களிடத்தில் நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். அப்போ பணிவு என்றால் என்ன? யாரிடத்தில் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் காட்ட முடியுமோ, யார் உங்களை ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்ப்பார்களோ, அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் சர்வ சாதாரணமாக சகஜமாக நடந்து கொள்வதற்கு பேர் தான் பணிவு. இன்னொரு வசனத்தை பாருங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் நீங்கள் செருப்புடன் பெருமையோடு நடக்காதீர்கள். காரணம், இன்னக்க லன் தஹ்ரிகல் அர்த வலன் தபுலுகல் ஜிபால தூலா, பூமியை உங்களால் கிழித்து ஒழிக்கவும் முடியாது, மலையை விட உயர்வானவர்களாக நீங்கள் மாறிவிடவும் முடியாது. யாரா இருந்தாலும் சொல்லு. அப்போ பணிவு, பணிவுக்கு எதிரானது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தன்னிலையில் கொஞ்சம் தாழ்ந்து செல்வது, பொதுவாக ஒரு மனிதனுடைய சுய கௌரவத்திற்கு அடையாளம் சொல்லும் போது தன்னிலை தாளாமை என்பார்கள். தன்னிலை தாளாமைனா என்னது? அவர் ஸ்டேட்டஸ்ல இருந்து அவர் இறங்கவும் மாட்டார், அவர் கவரிமான் ஜாதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. மார்க்கம் அதெல்லாம் நமக்கு வந்து ஆர்வம் முட்டல, அமைதியா இரு, அடக்கமா இரு, நிதானமா இரு, பொறுமையா இரு, டில்லிக்கே ராஜானாலும் நீ வீட்டுக்கு பிள்ளையா இரு. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அப்ப அந்த பழக்க வழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இன்னைக்கு அது ரொம்ப தேவையா இருக்குது. சிறு பிள்ளைகள் கூட இன்றைக்கு வேறு விதமாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு நம்ம நினைப்போம், நம்ம வாப்பா நமக்கு கொடுக்காததெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம், அதனால நம்ம பிள்ளைங்க நம்மளை பெருசா நினைச்சிரும், நம்மளை ஹீரோவா நினைச்சிரும், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது ஃபேக்ட் அல்ல. நமக்கு நம்முடைய தாய் தந்தையர்கள் கொடுக்காததை எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்பதனால் மாத்திரம் அந்த பிள்ளைகள் நம்மை பெரிய இடத்தில் நிச்சயமாக வைக்காது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நம்மளோட சேர்ந்து எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. பெரும்பால் கிழிஞ்சு போன பேண்ட் எல்லாம் நம்ம போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போம் அந்த காலத்துல. அன்னைக்கு ஏன் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா, நம்மோடு படித்த மாணவர்கள் சுமார் 20 பேர் அப்படித்தான் இருப்பான். 30 பேர் இருக்கிற மாணவர்கள் 20 பேர் நாங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தோம் அப்படித்தான் இருந்தான். அதனால அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தல. இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்மோடு நம்முடைய பிள்ளையோடு படிக்கிற 20 பேரும் அவர்களுடைய லக்ஸோரியஸ் லைஃப், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கம்ஃபர்ட்டுகள், இதையெல்லாம் இந்த சிறு பிள்ளைகள் பார்க்கிற போது நம்ம ஏதோ ஒரு சாதாரணமா இருக்கிறோமோ, நம்ம ஏதோ ஒரு தாழ்வா போய்கிட்டு இருக்கிறோமோ இப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, நான் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாவே வாழல, நான் ஒரு வசதியாவே வாழல, என்ன போட்டு நீங்க எல்லாம் எங்களுக்கு வாப்பா அம்மா, என்ன போட்டு நீங்க எனக்கு டாடி மம்மி என்றெல்லாம் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்,
பணிவை ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து வரணும். நம்மளை விட அல்லாவுடைய தூதர் சிறந்தவங்களா இல்லையா? அந்த அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த அல்லாவின் தூதருடைய பேச்சு எப்படி இருந்தது? அந்த அல்லாவின் தூதருடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன் முதலாக ஒரு மனிதர் வந்து சந்திக்கிறார். மஷாரிக்குல் அர்தி வ மகாரிபுஹா என்பார்களே, பூமியின் கிழக்கு திசைகளும் மேற்கு திசைகளும் இந்த தூதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. மக்காவில் முகமது என்பவர் ஒருவர் இருக்கிறாராம், அவர் அல்லாஹ்வின் தூதராம், வானத்தில் இருந்து அவருக்கு வஹி செய்தி வருகிறதாம், அவருக்காக உயிர் விடுவதற்கு கூட தோழர்கள் இருக்கிறார்களாம், ரோமாபுரியும் பாரசீகமும் எல்லாம் அவருடைய புகழ் பாடி கொண்டிருக்கிறதாம் என்று செவிமடி செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம வரலாறுல பிடிக்கிறது சஹாபாக்கள் சஹாபாக்கள் அவங்கெல்லாம் லைவா ரசூலுல்லாஹுடைய லைஃபில் சம்பந்தப்பட்டவர்கள். ஆனா அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் மட்டும் இல்லையே, மக்காவிலும் மதீனாவிலும் மட்டும்தான் மனித நடமாட்டம் இருந்ததா? மக்காவிலும் மதீனாவிலும் மட்டும்தான் மனித உயிர்கள் இருந்ததா? அதையும் தாண்டி உலகத்தில் இந்த பூகோளத்தில் எல்லா பகுதிகளிலும் இருந்தது. அப்போ மக்காவிலும் மதீனாவிலும் வாழாத, மக்காவிலும் மதீனாவிலும் இருக்காத அல்லாஹ்வின் தூதரையுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பலரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த பேர் ஆளுமையை செவிமடி செய்தியாக மட்டுமே வியப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி நீங்க விரிவா தெரியணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ்ஜை பற்றி நீங்கள் முழுமையாக படிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக பயணம் புறப்பட்டு செல்லும் போது ஒவ்வொரு ஸ்டேஷனிலும், ஸ்டேஷன் என்றால் இன்னைக்கு இருப்பதை போல பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பஸ் அப்படி நீங்க நினைக்காதீங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்த படை ஓய்வெடுக்குமோ அங்கெல்லாம் எவ்வளவு பேர் ஆச்சரியத்தோடு இந்த நபியின் திருமுகத்தை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். மக்காவின் எல்லைக்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் போது எத்தனை ஆயிரம் மக்கள் பெருமானாரின் அந்த பூமுகத்தை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். இவங்க எல்லாரும் யாரெல்லாம் நேரடியாக ரசூலுல்லாஹை பார்க்கவில்லையோ ரசூலுல்லாஹோடு பேசவில்லையோ அவங்க செவிவழி செய்தியாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கற்பனை செய்து கற்பனையில் மட்டுமே அல்லாஹ்வின் தூதரை பார்த்த ஒருவருக்கு திடீர் என்று நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டுகிறது. வாயே வரல, வார்த்தைகளே வரல. இன்னைக்கு உலகத்தில் சர்வசாதாரணமாக விஐபிகளாக அறியப்படுபவர்கள் அல்ல, 70-80 வயதை தாண்டியும் இன்றைக்கு பிரபலங்கள் என்கிற ஒரு போர்வையில் அவர்கள் அறியப்பட்ட காரணத்தினாலே மட்டும் அவர்களை பார்த்து விட்டாலே கண்ணை புலந்து வாயை புலந்து எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச இவ்வளவு பெரிய பாக்கியம், உங்களை போய் நான் நேரில் பார்த்துட்டேனே, உங்க கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேனே, உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேனே, இவன் எடுத்ததோட மாத்திரம் இல்லாம பொண்டாட்டிகள்லாம் போன் பண்ணி பேச வைக்கிற மோசமான காலங்களில் வாழ்ந்து, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் குப்பைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பேராளுமையை செவிவழி செய்தியாகவே கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் முதல் முதல்ல பார்த்த உடனே வாயில வார்த்தையே அவருக்கு வரல, வார்த்தைகள் குளறுகிறது, நாம் அப்படியே திட்டாடுகிறது வார்த்தைகள் வராமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆசுவாசப்படுத்துகிறார், அலா ரிஸ்லிக், அலா ரிஸ்லிக், சகோதரரே பொறுமையாக இரு, நிதானமாக இரு அப்படின்னு சொன்னதோடு மாத்திரம் இல்லாம அந்த பதட்டம் அடையக்கூடிய படபடப்படையக்கூடியவரை சகஜ நிலைக்கு எப்படி கொண்டு வந்தார்கள் பாருங்கள். நானும் உன்னை போல் காய்ந்த கறித்துண்டை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு குறைஷி கிழவிக்கு மகனாக பிறந்தவன் தாங்கள், நானும் உன்னை போல் காய்ந்த கறித்துண்டுகளை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு குறைஷி பெண்மணிக்கு மகனாக பிறந்தவன் தான். ஏன் போய் போடுற அமைதியார் அலா ரஸ்லீக் அப்படிங்கிறார். இதுதான் பணிவு, இதுதான் பணிவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை வந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றுகிற வாக்காக மாறக்கூடிய அளவிற்கு பேராண்மையும் பெரும்பான்மையும் கொண்டவர்களாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக சாதாரணமாக பழகுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் சந்திக்க முடியும், யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேச முடியும், இதுக்கு பேர் தான் பணிவு. அப்ப அப்படிப்பட்ட பணிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், நமக்கு ஆணை எடுக்கிறான். பாருங்கள், குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, சூரத்துல் ஹஜ்ஜின் 34வது வசனம், ஃபயிலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கே நீங்கள் அனைவரும் கட்டுப்படுங்கள், வபஷிரில் முஹ்பிதீன், முஹ்பிதீன்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயன் சொல்லுங்கள். அது என்ன முஹ்பிதீன்? இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அதற்கு விளக்கம் சொல்லும்போது முஹ்பிதீன் முதவாதிஈன், பணிவானவர்கள். நம்ம எல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள், நமக்கெல்லாம் அல்லாஹ் சூட்டிய பேர் முஸ்லிம் மூமின் என்பதுதான். ஆனால் இந்த முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் நிறைய பண்புகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முத்தவக்கிலூன், அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுபவர்கள், முஸ்தஃபிரூன், பாவ மன்னிப்பு கேட்பவர்கள், முஹ்சினூன், நல்லுபகாரம் செய்பவர்கள், தவ்வாபூன், பிழைகளை பிழை பொறுக்க அல்லாஹ்விடத்திலே வேண்டுபவர்கள், அவ்வாபூன்,
அவ்வாபூன் இறைவனிடத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், முனிபூன் இறைவன் பக்கமே மீளக்கூடியவர்கள். இப்படி நிறைய பண்புகள் இருக்கு, குவாலிட்டிஸ் இருக்கு. அதுல ஒண்ணு முஹ்பிதீன், யார் அவர்கள்? பணிவோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சரியா? அதே மாதிரி இன்னொரு வசனத்துல பாருங்க, சூரத்து நஜ்ம் 32வது வசனம், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கண்ணியப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு வசனம். உங்களை நீங்களே ஒரு பெரிய மதிப்பீட்டிற்கு கொண்டு வராதீர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் வீணா போறதுக்கு ஒரே காரணமே சுய மதிப்பீட்டில் ஒரு உயர் மதிப்பீடு. ஒவ்வொருத்தரும் அவங்களை பத்தி ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் செய்யும் போது, சுய மதிப்பீடு செய்யும் போது அதில் ஒரு உயர் மதிப்பீடு. அதுதான் பெருமைக்குண்டான காரணம், அதுதான் பெருமையுடைய வாசல், அதுதான் தற்பெருமையை தரக்கூடிய ஒரு வாசலாக அமைந்து விடுகிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிறான், எப்படி உங்களை நீங்களே நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எல்லோரும் ஒரு வகையில் பலவீனமானவர்கள் தான், எல்லோருக்கும் பலவீனம் இருக்கிறது, எல்லோருக்கும் இயலாமை இருக்கிறது. உலகத்துல யாரும் நம்பர் ஒன்னுன்னு சொல்லவே முடியாது. சும்மா இவன் சொல்லுவான், உலகத்தின் முதல் பணக்காரன் இவன். என்ன முதல் பணக்காரன்? கணக்கில் வரக்கூடிய காசை வச்சு நீ கணக்கு போட்டு சொல்ற. கணக்கில வராத காசு எவன் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? இவர்தான் பிசிக்ஸில் முதல், அதாவது பிசிக்ஸ் துறையில் இவர்தான் நம்பர் ஒன்னு, கணிதத்தில் இவர்தான் நம்பர் ஒன்னு, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ப முடியாது. உனக்கு இருக்கக்கூடிய தரவுகளை வைத்து, உங்ககிட்ட இருக்கிற டேட்டால நீ அனலைஸ் பண்ணி சொல்ற ஒரு ரிப்போர்ட் தானே தவிர, உலகம் முழுவதும் உண்மையாலுமே நம்பர் ஒன்னு யாருங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், வஜஅல்னா ஃபௌக தி குல்லி இல்மின் அலீம், வஜஅல்னா ஃபௌக தி குல்லி இல்மின் அலீம், அறிவுடைய ஒவ்வொருவனுக்கும் மேல் நான் ஒரு அறிவாளியை வைத்திருக்கிறேன். நபிமார்களை கூட அல்லாஹ் இதில் விதிவிலக்காக்கவில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம சூரா கஃப் ஓதுறோமே, அந்த சூரா கஃபினுடைய மைய குறியீடே முக்கியமான ஒரு காட்சியே என்னது? மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் ஹிதர் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். அந்த வரலாற்றின் பின்னணி என்ன? அந்த வரலாறு நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன? மன் ஹுவா அலமுன் நாஸ், மனிதர்களில் அதிகம் அறிந்தவர் யார் என்கிற ஒரு கேள்வி மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் வைக்கப்படுகிறது. தான் ஒரு நபி என்பதனால், தனக்கு வேதம் அருளப்பட்டது என்பதனால், வஹியோடு தான் வார்க்கப்படுவதனால், கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிட்டியது என்பதனால், அவர் என்ன செஞ்சாரு? நபி என்கிற ஸ்டேட்டஸில் இருப்பதனால் நான் தான் உலகத்திலே அதிகம் அறிந்தவன் சொல்லிடுறேன். அதை அல்லாஹ் கண்டிக்கிறான். போங்க போங்க, ஹிதர் என்பவருடைய அந்த இருக்கக்கூடிய இடத்தை சொல்லி அங்க போய் டிராவல் பண்ண வச்சு அவரிடத்திலே கல்வி தேடுவதற்குண்டான ஒரு வாசலை திறந்து விட்டு, கடைசியில அங்க போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போட்ட கண்டிஷனை உங்களால வந்து நிறைவேற்ற முடியாம, அவங்க கிட்ட பாடம் படிக்க முடியாமையே பாதியில திரும்பி வந்த கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம் குர்ஆன்ல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அறிவுடைய ஒவ்வொருவனுக்கும் மேல் ஒரு அறிவாளி அல்லாஹ் வைத்திருக்கிறேன் என்பதில், அழகுடைய ஒவ்வொருவனுக்கும் மேல் ஒரு அழகனை அல்லாஹ் வைத்திருக்கிறான், செல்வந்தர் ஒவ்வொருவனுக்கும் மேல், செல்வம் படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் மேல் இன்னொரு செல்வந்தரை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அனுபவம் உள்ள ஒவ்வொருவனுக்கும் மேல் அல்லாஹ் அனுபவத்தை வைத்திருக்கிறான். இப்படி நம்ம வந்து என்ன செய்யணும்? அதை வைத்து எடுத்துக்கணும். அதனால் தான் அல்லாஹ் மொத்தமாக சொல்லிவிட்டான், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை ஒப்புக்கொள்ளுங்கள். மனிதனிடத்தில் இருக்கிற குறைகளை அவன் ஒப்புக்கொள்ளுகிற போதுதான் பாவம் மன்னிப்பு என்கிற வாசலின் பக்கமே வருவான். ஒருவன் எப்பங்க பாவம் மன்னிப்பு கேட்க வருவான்? அதனால்தான் மனிதர்களுடைய கண்களுக்கு எது பாவங்களாக தெரிகிறதோ அதை விட பெரும் பாவம் பிதாத் என்று சொல்லுகிறோம். ஏன்னா ஒருவன் பிதாத்தை செய்யும் போது அதை அவன் பாவமாகவே நினைப்பதில்லை. பாவமாகவே நினைக்காத ஒன்றுக்கு எப்படி அவன் பாவம் மன்னிப்பு தேடுவான்? ஒருத்தர் இசை கேட்கிறாங்க, அது ஹராம், அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவனால் கேட்டு கேட்டு பழகிட்டான். அந்த இசை கேட்கும் போது அவனையும் அறியாமல் அவன் தனிமையில் இருக்கும் போது, யாழ்லா நான் இசை கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சுடு, யாழ்லா நான் பாடல்கள் கேட்டு விட்டேன் என்னை மன்னித்து விடு, யாழ்லா நான் ஆபாசம் பார்த்து விட்டேன் என்னை மன்னித்து விடு அப்படின்னு அவன் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு சான்ஸ் இருக்குது. ஒருத்தர் விதத்தை செய்யறான். விதத்து என்றால் என்ன? சுன்னாவில் சொல்லப்பட்டுவதற்கு மாற்றமாக அவன் செய்கிறான். நபிகள் நாயகம் சுல்லாஹுடைய வழிமுறைக்கு எதிராக, வழிமுறைக்கு முரணாக, மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்று நினைத்தவன் செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு அவன் பாவம் மன்னிப்பை தேட மாட்டான். ஏன்? அது பாவம் என்றே அவன் உணராமல் இருப்பதனால். அப்ப அதனாலதான் அல்லாஹ் நம்முடைய உணர்வோடு இரண்டரை கலக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், எந்த நிலையிலும் உங்களை நீங்கள் மேம்பட்டவனாக நினைத்து விடாதீர்கள். அப்ப அந்த ஒரு நினைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு பேரு தான் என்னது? பணிவு என்பதை நம்ம என்ன செய்யணும்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சூரத்துல் ஃபுர்கான் இதுல 63வது வசனத்திலும் இதே கருத்தை தாங்கிய அற்புதமான ஒரு குர்ஆனுடைய வசனம், வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அளவற்ற அல்லாஹ்வின் அந்த ரஹ்மானுடைய உண்மையான அடியார்கள் யார்? அல்லாஹ் நமக்கு சூட்டிய பெயர்களே நம்ம வந்து பணிவை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறத முறையா புரிஞ்சுக்கலாம். நமக்கு என்னங்க பேரு? அப்து,
அடிமை. இதைவிட ஒரு மனிதனை தரம் தாழ்த்த, இதைவிட ஒரு மனிதனின் தகுதியை சாதாரணப்படுத்த ஒரு வார்த்தை நீங்கள் தமிழகராதியில் கண்டுபிடித்து சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம். அப்து அடிமை என்பதை தாண்டி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அபுத் அடிமை என்பதை விட தரம் தாழ்ந்த தகுதி தாழ்ந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட முடியுமா? அவர் என்னவாங்க வேலை பார்க்கிறாரு, அவர் வந்து ஒரு கம்பெனியில கிளர்க்கா வேலை பார்க்கிறாரு. இந்த மேனேஜர் ரேங்க்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கிளர்க்கை பார்த்தா சாதாரணமா தெரியும். அவர் என்னங்க வேலை பார்க்கிறாரு, அவர் சும்மா ஆபீஸ் பாயா வேலை பார்க்கிறாரு. அவர் என்னங்க வேலை பார்க்கிறாரு, அவர் கொஞ்சம் டீ பாயா வேலை பார்க்கிறாரு. அவர் என்னங்க வேலை பார்க்கிறாரு, அவர் சும்மா வாட்ச்மேனா வேலை பார்க்கிறாரு. அவர் என்னங்க வேலை பார்க்கறாரு, இப்படியே நீங்க பேசிட்டே போது கடைசியா அவர் என்னவாங்க இருக்காரு, அவர் அடிமையா இருக்காரு. அப்படின்னா எதுங்க ரேங்க் கீழே, எது லோஸ்ட் ரேங்க், எது ரொம்ப தரம் தாழ்ந்தது? அடிமை என்பதை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தையை ஏதாவது ஒரு தகுதியை கண்டுபிடித்து விட முடியுமா? அப்ப அல்லாஹ் வந்து அடிமைகள் என்கிற பெயரை தருகிறான். யாருக்கு? நமக்கு மட்டுமல்ல, அவனுக்கு மிக மிக விருப்பமான இறை தூதர்களுக்கு, அவனுக்கு மிக மிக நெருக்கமான மலக்குமார்களுக்கு. இபாது முக்ரமூன் அப்படிங்கிறான். யாரை யாரை? அனுதினமும் இடைவெளி இல்லாமல் இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மாணவர்கள் என்கிற கூட்டம். நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் காலையிலும் மாலையிலும். ஒரு சின்ன கேப்பு கூட, ஒரு சின்ன இடைவெளி கூட அவர்கள் தரமாட்டார்கள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்த முடியுமா? எவ்வளவு பெரிய முத்தகியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அவுளியாவாக இருந்தாலும், அவுளியா என்றவுடன் ஏதோ ஒரு தப்பு வார்த்தை சொல்லிவிட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். உண்மையிலேயே அவுளியாக்கள் என்பவர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் நேசர்கள். அவங்களுக்கு கபரு குபுரு கட்டி அவங்களை நம்ம அப்படி கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போயிடக்கூடாதே தவிர, உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிற அவுளியா உர் ரஹ்மான், அளவற்ற அருளாளரின் நேசர்கள் என்று வாழத்தான் செய்கிறார்கள். சுகதாக்கள், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சித்தீக்கீன்கள், மார்க்கத்தை உண்மைப்படுத்தியவர்கள், இப்படி எவ்வளவு பேர் இருக்குதான் செய்யறாங்க. இவர்கள்ல யாராவது நம்ம இவருங்க 24 hours தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, சுய தேவைகளை கழிக்காம, வேலை வெட்டிக்கு போகாம, மனைவி மக்களை பார்க்காம, கடைகளுக்கு போகாம, காசு பணம் சம்பாதிக்காம, 24 hours 24 மணி நேரம் அல்லாஹ்வே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பாரு, நீங்க யாரை காட்ட முடியும்? யாரையும் காட்ட முடியும். ஆனா மலக்குமார்கள் அப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வை இடைவிடாமல் நினைவு கூறி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கு அல்லாஹு சூட்டிய பேர் இபாது முக்ரமூன். அவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடிமைகள், அடியார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சபையிலே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தை பார்த்த சத்திய சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வம் மிகுதியில் ஆசை மேலோங்கி, ஹைரனா யா இப்னு ஹைரினா யா அக்ரமனா இப்னு அக்ரமினா என்று சந்தோஷமாக கவி பாடுகிறார்கள். இதைத்தான் அந்த மௌலூது ஓதர் கோஷ்டியில ஆதாரமாக காட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயே மௌலூது இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலேயே மீலாதுல நடந்திருக்குன்னு இதைத்தான் ஆதாரமாக காட்டுறாங்க. இது மௌலூது அல்ல, அவர்கள் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவராக யாரை கருதுகிறார்களோ அவர்கள் இப்படி கவி பாடினார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்ஷன் பண்றாங்க, அதை இவங்க வந்து விட்டுறாங்க. என்ன கரெக்ஷன் பண்ணாங்க? இவங்க சொன்ன வார்த்தை ஒன்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீலாது கோஷ்டிகளால் பாடப்படக்கூடிய வரம்பு கடந்த வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை எல்லாம் யா ஹைரனா எபுன ஹைரினா யா அக்ரமனா எபுன அக்ரமினா, எங்களில் சிறந்தவரே சிறந்தவர் பெற்ற பிள்ளையே, எங்களில் உயர்ந்தவரே உயர்ந்தவர் பெற்ற பிள்ளையே, உயர்ந்தவர் சிறந்தவர், அவ்வளவுதான் வார்த்தை. ஸ்டாப்ங்கிறாங்க, நிப்பாட்டுங்க, எல்லாரும் நிப்பாட்டுங்க, என்னை அப்படிலாம் நீங்க படிக்காதீங்க. என்னை பாராட்டி படித்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை நீங்கள் அப்துல்லாஹி வரசூலுஹு, அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுவாரஸ்யமாக கரெக்ஷன் பண்றாங்க. அப்ப அபுத் என்கிற வார்த்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுங்கிறத நாம் ஒவ்வொருவரும் அடிமைகள். இன்னும் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அல்லாஹ் நம்ம எந்த வார்த்தையை கொண்டு விழிக்கிறான் அழைக்கிறான் தெரியுமா? ஐயுஹன்னா சந்துல் ஃபுகரா, நீங்கள் அனைவரும் ஃபக்கீர்கள். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமா நடப்போம், ஃபக்கீர்க்கு அவர் ஃபக்கீர் சாங்க அப்படின்னு. நம்ம ஊர் பக்கம் அவர் ஃபக்கீர் சா, ஃபக்கீர் சா பத்தி சொல்லும் போது கூட நான் ஒரு விஷயத்தை அப்பப்போ சொல்லுவேன். ஊர்ல இருக்கிற ஃபக்கீர் சார்கள், ஃபக்கீர் சாக்கள் ஆகுவது, ஃபக்கீர் சாக்கள் ஆக்கப்படுவது, ஃபக்கீர் சாக்கள் ஆகுவது, ஃபக்கீர் சாக்கள் ஆக்கப்படுவது. அது என்னங்க ஆகுறது ஆக்கப்படுறது? ஃபக்கீர் சா ஆகுறதுன்னா அவர் ஃபக்கீர், அவருடைய பொருளாதாரத்தில் நலிந்த நிலை, குடும்ப சூழ்நிலை, அதனால அவர் யாசை கேட்டு மக்கள்கிட்ட. இன்னொரு ஒரு கோஷ்டி இருக்குது, ரமதான்ல மட்டுமே அவங்க ஃபக்கீர் ஆவாங்க, ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவாப் ஆயிடுவாங்க. அது தவறு. அது ஏன்னா ரமதான்ல மக்களுடைய மனம் எல்லாம் வந்து அப்படி விசாலமா இருக்கும், யாரு தர்மம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த வீக்னஸை பயன்படுத்தி சும்மா பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக மட்டுமே மக்களிடத்தில் யாசகம் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லாமல் இருந்து கொண்டு யாசகம் வாங்குவது, அது ரொம்ப மோசமானது. அப்போ யாரை
அதாவது சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கிற, பொருளாதாரத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற, தன் சுய தேவைகளை கூட தன்னால் தீர்த்து கொள்ள முடியாத அளவிற்கு பிறரின் கரத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்குத்தான் நாம் ஃபக்கீர் என்கிற வார்த்தையை சொல்லுவோம். அந்த வார்த்தையை இந்த சமூகத்தில் இருக்கிற மல்டி மில்லியனர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே ஏழைகள், ஃபக்கீர்கள். அல்லாஹுல் கனி, அவனே அனைத்து, அதாவது தேவைகள் அற்றவனாக இருக்கிறான், அவனே தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்ப இதை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்டாலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் நாம் பிறந்த பாதையையும் கடந்து வந்த பாதையையும் நீ மறுமையில் என்ன நடக்க போகிறது என்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறக்கவே மாட்டோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பணிவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. என் அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்கள் நிறைய இருக்கிறது. அந்த எல்லா விஷயத்தையும் பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் முக்கியத்துவம் கொடுத்து அதை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்களோ, அந்த வார்த்தையின் ஆரம்ப அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா, அல்லாஹ் எனக்கு இதை வஹியாக அறிவித்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி அவங்க சொன்ன எல்லாமே வஹிதான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா, அவர் என்ன சொன்னாலும் மார்க்கமாக, அவர் என்ன சொன்னாலும் எல்லாமே வஹியின் அடிப்படையில் அவர் சொல்வதுதான். அவருடைய இச்சையின்படி அவர் எதையுமே சொல்பவர் அல்ல என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லிவிட்டார். யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த மக்களுக்கு அவர் வேதத்தையும் ஞானத்தையும் போதிக்கிறார். வேதம் என்றால் இதோ இங்கே இருக்கிற குர்ஆனை காட்டுவீர்கள், ஞானம் என்று வருகிறது, அந்த ஞானத்திற்கு நீங்கள் எங்கே போவீர்கள். அப்போ அவங்க சொன்ன எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றதுதான். இருந்தாலும் சமூகத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு, அதாவது ரொம்ப ஹைலைட் ஆக அது வந்து கோடிட்டு காட்டப்பட்டு, மக்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உபதேசம் வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற அறிவுரை, அந்த மாதிரி வலியுறுத்தி சொல்லப்பட வேண்டிய அறிவுரையாக எதையெல்லாம் இந்த சமூக மக்களுக்கு சொல்லணுமோ அதை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நம்ம தரணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. உதாரணமா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது, அவங்க விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், அவங்க விஷயத்துல நம்ம ரொம்ப கண்ணியமா இருக்கணும், நம்மளால அவங்க வந்து எந்த தொல்லைகளையும் அனுபவிக்க கூடாது அப்படிங்கறத பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இழுத்து சொல்லுவாங்க, ஜிப்ரீல் எனக்கு தொடர்ச்சியாக இந்த வந்து பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய நலனை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார், வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருந்தார். எந்த அளவிற்கு என்றால், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கூட நம்முடைய சொத்தில் ஒரு பங்கு போய்விடுமோ என்று நான் பயப்படக்கூடிய அளவிற்கு அப்படின்னா. அப்போ மற்ற விஷயத்தெல்லாம் ஜிப்ரீல் மூலமா வராம வேற யார் மூலமா வந்தது? இப்போ மற்ற விஷயம் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வராம வேற யார் மூலமா வந்துச்சு? எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான். ஆனாலும் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய விஷயத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அல்லாஹ் ஜிப்ரீல் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுவார்கள். பணிவை பற்றி சொல்லும் போது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கவனியுங்கள், இன்னல்லாஹ ஔஹா இலை, இன்னல்லாஹ ஔஹா இலை, அல்லாஹ் எனக்கு வஹியாக அறிவித்திருக்கிறான். எதுக்கு, எப்படி, அன்த வாதஉ, நீங்கள் பணிவோடு இருக்க வேண்டும் என்று. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே முத்துக்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஆழ்கடல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பேச்சு, அவர்களது உபதேசம், அவர்களுடைய அறிவுரை, அந்த அறிவுரைகளை தொகுப்பதற்கு, கோர்ப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய பாவித்த வார்த்தைகள், அல்லாஹு அக்பர், அதற்கு இணையாக வேறு எந்த தத்துவ ஞானியும் எதுவும் சொல்லிவிட முடியாது. இங்க பாருங்க, நீங்கள் பணிவோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு வஹியாக அறிவித்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பணிவு அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன், ஏற்கனவே நம்ம வந்து தத்துவத்தை சொல்லிட்டோம், பணிவுனா இப்படி, குணிவுனா இப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அதுக்கு ஒரு பிராக்டிக்கலாக என்னுடைய சுய வாழ்க்கையில், என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை எப்படி நான் அப்ளை பண்றது? ஏன்னா சமுதாயத்தில் சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோங்க, ஆனா அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே சரியான டெஃபினேஷன் யாராலும் சொல்ல முடியாது. இப்போ எளிமை அப்படிங்கிற இதுக்கு என்ன டெஃபினேஷன்? இப்போ ஏழ்மை அப்படின்னா அதுக்கு சொல்லிடலாம், சோறு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, நல்ல உடை இல்லை, அவருடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியலை, அதுக்கு பேர் ஏழ்மை. எளிமைக்கு என்னங்க அர்த்தம்? ஏன்னா நம்ம அந்த கல்யாணத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவோமோ, செலவு குறைந்து நடத்தப்படக்கூடிய திருமணத்தில் தான் அல்லாஹின் பரக்கத் அதிகம் இருக்கிறது, அதனால சமூகத்தில் திருமணங்கள் எளிமையாக நடத்தப்படணும், நீங்க ஆடம்பரமா திருமணம் நடத்தீங்கன்னா நாங்கள் வரவே மாட்டோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சாரங்கள் போய்கொண்டிருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரு பொதுவாக அப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு கிராண்டாக தான் அந்த கல்யாணம் இருந்துச்சு, சரியா ஆடம்பரமாக இருந்துச்சு. நம்ம நினச்சிக்கிட்டோம் அன்னைக்கு என்னன்னு, அன்னைக்கு பத்திரிக்கை அடித்தா ஆடம்பரம்,
அடுத்து வந்து இந்த கல்யாண மண்டபம் பிடிச்ச ஆடம்பரம், இப்படி எல்லாம் சமூகத்திலே பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு காலம். அப்போ ஏன் நீங்கள் வந்து இப்படி வந்து பிரம்மாண்டமாக பண்ணீங்க, பிரம்மாண்டங்கிற வார்த்தையை வேற பயன்படுத்துகிறோம், ஏன் இப்படி நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணுறீங்க? அப்புறம் சொன்னார், எனக்கு அல்லாஹ் கொடுத்த வசதிக்கு இதுதான்ப்பா எலிமெண்ட்னர். என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு அல்லாஹ் கொடுத்த வசதிக்கு இதுதான். நீ ஒருவருக்கு 100 கோடி இருக்கிறதுங்க, அவர் 1000 பேரை கூப்பிட்டு வந்து பிரியாணி போட்டால் அதை நம்ம வந்து படாட்டோம்னு சொல்லிட முடியுமா, பந்தா பண்ணுறான்னு சொல்லிட முடியுமா, அது ஆடம்பரம்னு சொல்லிட முடியுமா? அப்போ இந்த இடத்தில் தக்குவான்னு ஒன்று இருக்கு, ஃபத்துவான்னு ஒன்று இருக்கு, அவனவன் தான் முடிவு பண்ணணும் இது எளிமையா இல்லையா அப்படின்னு. ஒருத்தர் 50,000 ரியால் சம்பாதிக்கிறாரு, அவர் ஒரு 1000 ரியாலுக்கு சட்டை வாங்கி போட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே நண்பார்ந்தவர்களே, இன்னொருவன் வந்து உங்களை எடை போட்டு சொல்ல முடியாது. நீயாக உன் மனதிற்கு கேட்கணும், ஃபஸ்ட் நப்சக் என்பார்கள், உன்னுடைய நப்சை நீயே கேட்டுக்கொள்ளு. அப்போ அந்த எளிமை என்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது. அதே போன்றுதான் பணிவு என்பதற்கும், இது பணிவா குனிவா? உங்க பார்வைக்கு இது பணிவுங்க, என் பார்வைக்கு இது குனிங்க. ஏங்க நீங்க நீங்க அமைதியா போட்டீங்க, இல்ல மார்க்கம் பணிவு சொல்றது அதனால நான் பணிவா போயிட்டேன். அப்புறம் ஏங்க அவங்கிட்ட சண்டை போட்டீங்க, அது வேற இது வேற. இப்படி ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் போது இது பணிவு என்று இவனாக முடிவு செய்து கொள்வான், அது குனிவு என்று இவனாக முடிவு செய்து கொள்வான். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் யாரும் தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு டெபினேஷன் சொல்றாங்க. இப்படி அல்லாஹ் எனக்கு வழியாக அறிவித்தான், நீங்கள் அனைவரும் பணிவோடு நடக்க வேண்டும் என்று. அந்த பணிவுக்கு என்னதாங்க அர்த்தம்? ஒருவரும் இன்னொருவரின் மீது பெருமை காட்டாமல் இருப்பது, ஒருவர் இன்னொருவரை விட உயர்ந்தவன் என்று நினைக்காமல் இருப்பது. அப்படின்னா என்னது? நான் யாரோ என்னை போலவே தான் நீ என்று நினைப்பதற்கு பேர் பணி. எனக்கு அடிச்சா வலிக்கும், என்னை ஒருத்தர் திட்டினா எனக்கு வலிக்கும், என்னை ஒருத்தர் அவமானப்படுத்தினா எனக்கு வலிக்கும், என்னை ஒருத்தர் கேவலப்படுத்தினா எனக்கு அது கஷ்டமா இருக்கும். அதே போன்றுதான் அடுத்தவனுக்கும் இருக்கும் என்கிற நினைப்புக்கு என்னைக்கு நம்ம வர்றோமோ அதுக்கு பேர் தான் பிரதர் பணிவு. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இன்னல்லாஹ அவஹாலி அன் தவாதுஉ, எனது இறைவன் எனக்கு வஹி, அதாவது நான் தவாதுவோடு பணிவோடு இருக்க வேண்டும் என்று வஹி அறிவித்திருக்கிறான். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லா யஃபுர அஹதுன் அலா அஹதின் வலா யபுகி அஹதுன் அலா அஹதின். இன்னும் ஒரு படிக்கு மேல் மனிதனாக சொல்லுகிற விளக்கத்தை காட்டிலும் மனிதரின் புனிதராக சொல்லுகிற விளக்கத்தை கேளுங்கள். ஒருவன் இன்னொருவனை விட உயர்ந்தவன் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் தான் ஒருவன் இன்னொருவனுக்கு அநியாயம் செய்வதற்கு முற்படுகிறான். ஏன் அரசியல்வாதிகள், ஆட்பலங்களை வைத்திருப்பவர்கள், அதிகாரத்திமிரிலே அழைப்பவர்கள், செல்வ சிறுகோடு செல்வ செருக்கோடு திரிபவர்கள் எல்லாம் ஏன் ரொம்ப சர்வ சாதாரணமாக அசால்ட்டாக அடுத்தவர்களுடைய அநியாயம் செய்கிறார்கள்? 1000 ஏக்கரை அவன் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் அமைதியாக இருப்பதில்லை. ஏழை பாலைகள் ஏறிடத்திலும் சின்ன நிலத்தில் இருந்தால் அதை அபகரிக்க வேண்டும் என்று ஏன் இவன் துடிக்கிறான்? உலகம் முழுவதும் அவனுக்கு வியாபாரங்கள் இருக்கும், உலகம் முழுவதும் அவனுக்கு கிளைகள் இருக்கும், இருந்தாலும் சிறு குறு வியாபாரிகளை எல்லாம் நசுக்கிவிட்டு அந்த இடத்தில் போய் அவனுடைய ராட்சத வணிக நிறுவனத்தை நுழைக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறான்? அதற்கு தடையாக எவனாவது வந்தால் அவனை உருத்தறியாமல் அழிக்க வேண்டும் என்று ஏன் அவன் முனைகிறான்? அதை எடுத்து எதிர்த்து எவனாவது குரல் கொடுத்தாலோ, எதிர்த்து எவனாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று போனாலோ, அவனுக்கு முகவரியே இல்லாத அளவிற்கு கொடுஞ்சட்டங்கள் அனைத்தையும் அவன் மீது பாய்வதற்கு பாய்ச்சப்படுவதற்கு எப்படி அவனால் வந்து அரசாங்கத்தின் அத்துணை உதிரி பாகங்களையும் பயன்படுத்த முடிகிறது? என்ன அவன் நினைக்கிறான்? நலமும் வளமும் பலமும் எனக்கு மட்டும்தான், வேற எவனுக்கு அதில் வந்துடக்கூடாது. நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் வந்து எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கணும், நான் தாண்டா மேலானவன், நான் தாண்டா உயர்ந்தவன், மற்றவர்களுக்கு யாருக்கும் அது இல்லை என்கிற அந்த பாசிச சிந்தனை. பாசிச சிந்தனை என்பது ஏதோ ஒரு சாதிய பாகுபாடுகளால் மட்டும் வருவதல்ல. பாசிசம் என்பது என்னது? தனக்கு மட்டும்தான் எல்லாம், வேறு எவனுக்கும் எதுவும் இல்லை என்கிற அந்த சிந்தனையோடு இருப்பது. நாங்கள்லாம் மேன்மக்கள், நாங்கள்லாம் பான் வித் டைமண்ட் ஸ்பூன், பான் வித் சில்வர் ஸ்பூன், பான் வித் கோல்டன் ஸ்பூன், என்னென்னவோ சொல்றான். என்னடா வித்தியாசம் கேட்டால் யாருக்கும் தெரியாது. இப்படி தங்களுடைய பிறப்பில், தங்களுடைய படைப்பில், தங்களுடைய வாழ்க்கையின் அமைப்பில் உயர்வு இருக்கிறது என்று தன்னைத்தானே மேலாக நினைத்துக் கொள்வதனால் தான் அடுத்தவர்களை மட்டமாக நினைப்பது, அடுத்தவர்கள் மீது சர்வசாதாரணமாக அநியாயங்களை பாய்ச்சி விடுவதில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டுமே ஒழிக்கப்படணுங்கிறதுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அற்புதம், ஒரு மனிதனுடைய சிந்தனையில் இருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படுகிறதோ, முற்றிலுமாக தூக்கி எறியப்படுகிறதோ, அன்றைக்குத்தான் அவன் பணிவு என்கிற குணத்தோடு வாழ முடியும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸிற்கு மார்க்க மாமேதை நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த இமாம் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா? அதாவது இன்னல்லாஹ அவுஹா இலைய அன் தவாதுஉ,
நீங்கள் அனைவரும் பணிவோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எனக்கு வஹியாக அறிவித்தான் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் தன்னை போன்ற சக மனிதனிடத்தில் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அவனை விட இவன் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இவனும் நம்மை போன்றவன் தான் என்கிற எண்ணத்திற்கு வரணும், இல்லை என்றால் இவன் என்னை விட சிறந்தவன் என்கிற எண்ணத்திற்கு வரணும். அதனாலதான் அவங்க நாலஞ்சு பேர் ஒரு சபையில் இருப்பாங்க, பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாரும், யாராவது ஒருத்தர் இவங்ககிட்ட கேள்வி கேட்டா இவர் சொல்லட்டும் அவர் சொல்லட்டும் அவர் சொல்லட்டும் என்று அந்த சபையில் இவர் என்னை விட மூத்தவர், இவர் என்னை விட சிறந்தவர், இவர் என்னை விட உயர்ந்தவர் என்கிற அந்த பக்குவத்திற்கு அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கறத இமாம் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்குன்னா வாழ்க்கையில் புரிய வேண்டிய, வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு வார்த்தை சலஃபியத் அப்படின்னு சொன்னா நேர்வழியில் நின்று நிலைத்த நல்லோர்களாகிய முன்னோர்களின் வழிமுறையை பின்பற்றுவது. சரியா, புதுசா உன்னை கொண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய சிந்தனைக்கும் யாருடைய அறிவிற்கும் யாருடைய விளக்கத்திற்கும் கட்டியம் கூறினார்களோ அங்கீகாரம் கொடுத்தார்களோ எந்த நூற்றாண்டு சிறப்பிற்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்களோ அவர்களை நினைவு கூறுவதற்கு பேர் தான் சலஃப். சரியா, அப்ப இந்த நேர்வழி சென்ற நேர்வழியில் இருந்த நல்லோர்களாகிய அந்த முன் சென்ற முன்னோர்களின் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அன்னல் இன்சான மின்ஹும் யஜ்அலு மன் ஹுவ அவர்களை விட வயதில் குறைந்த ஒருவரை பார்த்து விட்டால் தன்னுடைய மகன் போல அவர் அவரை நினைப்பார். தன்னை விட வயதில் மூத்த ஒருவரை பார்த்து விட்டால் தன்னுடைய சொந்த தந்தையை போன்று அவரை அவர் எண்ணுவார். தன்னுடைய சமவயது தோழரை ஒருவர் பார்த்து விட்டால், சமவயது அதுக்காக எக்ஸாக்டா போய் டேட் ஆஃப் பர்த் மேட்ச் பண்ணி பார்க்க முடியாது, ஒரு ரெண்டு வயசு முன்ன பின்ன அப்படி இருந்துச்சுன்னா தன்னுடைய சொந்த சகோதரனை போல அவரை பார்ப்பார். இப்படி நம்ம வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்கணும். ஒரு தாடி பழுத்த ஒருவரை பார்த்த உடனே நம்முடைய தகப்பனாரின் ஸ்தானத்தில் அவரை கொண்டு வந்துடணும். ஒரு இளம் தாடி பிள்ளையை ஒருவர் ஒரு 50-60 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தரை இளம் தாடி பிள்ளையை பார்த்து விட்டால் அவரை தன்னுடைய மகனை போல அவர் நினைக்கணும். இளம் தாடிகளில் இருக்கக்கூடியவர்கள் சிறு வயது நண்டு சிட்டுகளை பார்த்து விட்டால் தன் மகன்களைப் போலவோ தன்னுடைய சொந்த சகோதரனைப் போலவோ நினைக்கணும். அப்படி நினைக்கிற பழக்கமும் வழக்கமும் என்னைக்கு நம்ம கிட்ட வருதோ அன்றைக்குத்தான் நாம் பணிவோடு இருப்போம் அப்படிங்கறத அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க விளக்கம் சொல்றாங்க. அதே போன்று பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா நக்ஸத் ஸதகத்துன் மின் மால், ஒரு காலம் தானமும் தர்மமும் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து விடாது. இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே அது வந்து ஆன்மீகத்தின் விழுமிகத்தில் அது ஒப்பு நோக்கி பார்க்கப்படும் போது சாதாரணமா நமக்கு வந்து மேலோட்டமாக என்ன தெரியுமோ அதுக்கு மாற்றமா தான் எல்லாமே. என்கிட்ட ஒரு 100 ரியால் இருக்குங்க, இதுல நான் ஒரு 50 ரியால் எடுத்து கொடுத்துட்டா என்கிட்ட எவ்வளவு இருக்கு? பிசிக்கலா எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? நீப்பா பாய் 100 ரியால் என்கிட்ட இருக்குதா, 50 ரியால் நான் தர்மம் பண்ணிட்டேன், இப்ப என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கும்? ஏங்க 150 போச்சுன்னா எவ்வளவு இருக்கு? அப்படியே கதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, வாங்க லைவுக்கு. 50 ரியால் இருக்கும். அப்ப 100ல 50 போயிடுச்சுன்னா இப்ப குறைஞ்சிடுச்சா கூடிடுச்சா? சவுல் பாய் குறைஞ்சிடுச்சு. ஆனா ரசூலுல்லா என்ன சொல்றாங்க, மானக்கசத் சதகத்துன் மின் மால், தான தர்மம் என்ன செய்யாது, பொருளாதாரத்தை குறைக்காது. 50 ரியால் போயிடுச்சு இப்ப என்ன செய்ய? இதுக்கு என்ன பதில் இருக்கு நம்ம கிட்ட சொல்லுங்க தா, என்ன பதில் இருக்கு? தானமும் தர்மமும் பொருளாதாரத்தை குறைக்காதுன்னு நபி சொன்னாங்க, என்கிட்ட இருக்கிற 100 ரியால ஒரு 50 ரியால தூக்கி கொடுத்து போட்டேன், இப்ப என்கிட்ட 50 ரியால் தான் இருக்குது, இப்ப குறைஞ்சிருக்கு, இப்ப என்ன பதில் என்னதா? வேற வழியில் அல்லா தருவோம், அது மறக்கத்தாவும் இந்த உலகத்திலே நம்ம அதை அனுபவிக்காட்டாலும் இதை எல்லாம் 1.5 ஆக்கி 10 70 ஆக்கி 70 700 ஆக்கி மறுமையில் எனக்கு மிகப்பெரிய மகத்துவமாக தரப்போறான். அதுதான ஃபேக்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டுக்கு வராங்க, அன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு அவர்கள் வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்பட்டது, ஒரு ஆடு அறுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே கேட்கிறாங்க, என்னம்மா மிச்சம் மீதி இருக்குதா ஏதாவது கேட்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் பாடம் பெற்ற பெருமானாரின் மனைவிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலேயே அனைத்தையும் அள்ளி 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 கொடுத்து பழகியவர்கள். ஆடு அறுக்கிற செய்தி ஸ்ப்ரெட் ஆன உடனே எந்தெந்த பாத்திரம் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் கொடுத்து 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 முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்ட உடனே என்ன மீதி இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாம் முடிந்து விட்டது, இந்த கத்தீப் இந்த தோள்பட்டை மட்டும்தான் இந்த ஆட்டில் மிச்சமாக இருக்குதுங்கிறாங்க.
அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஆயிஷா அப்படி இல்ல, எல்லாமே இருக்கிறது, இந்த தோள்பட்டை மட்டும் தான் முடிந்திருக்கிறது. ஏன் நீ எதெல்லாம் அல்லாவுடைய பாதையில கொடுத்துறீங்களோ அதெல்லாமே பேங்க் பேலன்ஸா போயிடுச்சு. மாசம் 5000 ரியால் நான் சம்பாதிக்கிறேன், 4000 ரியால் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் சேஃப்டியா இந்தியாவில், என் கையில 1000 ரியால் தான் இருக்கு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்போ எவ்வளவுங்க மிச்சம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார், எவ்வளவுங்க நீங்க வச்சிருக்கீங்க, 1000 ரியால் இருக்குது. உண்மையிலேயே இருக்கிறது இந்த 1000ஆ, அல்லது நான் ஊருக்கு போய் சேஃப்டியா அனுப்பி வச்சேன் அந்த 4000ஆ? ஏன்னா இப்ப என் பாக்கெட்ல இருக்கிற அந்த 1000 நாளைக்கு செலவாயிடும். நாளைக்கு நான் எந்திரிச்ச உடனே பெட்ரோல் போடணும், அதை கட்டணும், இதை கட்டணும். இந்த 1000 ரியாலுக்கு வந்து என்ன கிடையாது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது, ஒரு உறுதி இல்லை. ஆனா நான் 4000 ரியால் சேஃப்டியா ஊருக்கு அனுப்பி வச்சு பாருங்க, இந்தியன் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, என்னைய பத்தி சொல்ல உங்களை பத்தி சொல்றேன், அது என்னாவது எனக்கு சேஃப்டியா இருக்கு. அப்போ அப்படித்தானே? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நீ எதை உண்மையிலேயே கொடுத்து முடித்தாயோ அதுதான் இருக்கிறது, எது உங்ககிட்ட இருக்குதோ அதுதான் முடிந்தது. இதுதான் இஸ்லாமிய தத்துவம். அப்போ அன்பார்ந்தவர்களே, இந்த தத்துவமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம முன்னாடி வந்துடணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. மா நக்கசத் சதகத்துன் மின் மால், தானமும் தர்மமும் பொருளாதாரத்தை குறைத்து விடாது. அதே போன்று உமா ஸாதல்லாஹு அபுதன் பி அஃவின் இல்லா இஸ்ஸா, ஒரு மனிதன் பிறரை மன்னித்து மன்னித்தே பழகுகிறான். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது. யாரு என்ன தொல்லைகள் கொடுத்தாலும், என்ன துரோகங்கள் பண்ணாலும், என்ன கஷ்டங்கள் ஏற்படுத்தினாலும், என்ன நஷ்டங்கள் ஏற்படுத்தினாலும் மன்னித்து மன்னித்தே பழகுவனை இந்த உலகம் வேண்டுமானால் ஏமாளி என்றும் ஏமாளி என்று சொல்லும். ஆனால் அவன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவனாக வாழ்கிறான். இதுக்கும் அதே அர்த்தம் தான், இதுக்கும் அதே அர்த்தம் தான். ஒருத்தர் வந்து என்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டார், இன்னொருத்தர் வாங்கிட்டு ஏமாத்திட்டார், இன்னொருத்தர் என்னை கஷ்டப்படுத்திட்டார், இன்னொருத்தர் என்னை அசிங்கப்படுத்திட்டார், இன்னொருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டார், இன்னொரு என்னுடைய சமூக அந்தஸ்தை குலைச்சிட்டார், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா யார் எனக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தினாலும் ஓகே பரவாயில்ல, ஹேர் எல்லாம் நடந்தது நடந்துச்சு, இப்படியே நான் சொல்லிக்கிட்டு போனா என்னைய பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லும், என்னங்க சொல்லும், ஏயா உனக்கு அறிவே இல்லையா, உனக்கு தன்மானமே இல்லையா, உனக்கு ரோஷமே இல்லையா, இப்படி போறவ வர்றவன் பூரா உன்னைய போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான், ஏயா நீ இப்படி இடிச்ச புள்ளிமா கல்லு மாதிரியே உட்கார்ந்து இருக்க அப்படின்னு இந்த சமூகம் என்னை தூற்றும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவன் பிறரை மன்னித்தே பழகுகிறான் என்றால் அவன் மன்னிக்க மன்னிக்க அவனுக்கு கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பகுதியின் மூன்றாவது பகுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி தான் தலைப்போடு நேரடியாக சம்பந்தப்படுகிறது. ஒமா தவாதா அஹதுன் லில்லா இல்லா ரஃபஅஹுல்லா, ஒமா தவாதா அஹதுன் லில்லா இல்லா ரஃபஅஹுல்லா. அல்லாஹ்வுக்காக யார் பணிவு என்கிற குணத்தை கடைபிடிக்கிறானோ, பணிவோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவனை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. நிச்சயமா பணிவு நம்மளை ஒரு இடத்துல உயர்த்தி தாங்க வைக்கும். பணிவு ஒரு காலம் நமக்கு குனிவை ஏற்படுத்தி விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை விட இதற்கு நமக்கு ஒரு உதாரணம் வேணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை விட இதற்கு நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக, லவ் துஈது இலா கிராஇன் இலா ஜிராஇன் ஔ கிராஇன் லஅஜப், ஒரு ஆட்டுக்கால் குழம்புக்காக என்னை விருந்து போட்டு அழைத்தாலும், அதை விட சாதாரணமான ஒன்றை சமைத்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரை வாருங்கள் என்று அழைத்தாலும் நான் சந்தோஷமாக அதற்கு பதில் கொடுப்பேன். நினைக்காதீர்கள் சகோதரர்களே, கெண்டை காலுக்கு கீழே உள்ள பகுதிக்கு பேர் தான் திராவும் கிராவும். ஒரு ஆட்டுக்கால நம்ம மட்டன் ஸ்டால்ல தொங்க வச்சிருப்பான, சாத்து சாத்தலாம் நம்ம நடப்போம். ஆனா இந்த இடத்தில் ஆட்டுக்கால் என்று அல்லாஹ்வுத் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது எது? பாயாக்கு வாங்குவோம் இல்லைங்க, அதுல அந்த கடைசி பகுதி கெண்டை காலுக்கு கீழே உள்ள பகுதி, அதை போட்டு ஒருத்த என்னை சமைச்சு ஒருத்தவங்க விருந்துக்கு கூப்பிட்டாலும் நான் போவேன். இல்லை என்னால சமைக்கலாம் முடியாது, உங்களை கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைக்க முடியாது, ஆனா இந்த பொருளை உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன், யாராவது எனக்கு ஹரியாவா கொடுத்தா அன்பளிப்பா கொடுத்தா அதை கூட நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொறுமையின் சிகரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. பொறுமையினுடைய சிறப்பு, பணிவினுடைய சிறப்பு, பணிவினுடைய முக்கியத்துவம், பணிவு என்றால் என்ன, அதை பற்றி குர்ஆனினுடைய சில வசனங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில கருத்துக்களை பார்த்தோம். இதனுடைய அடுத்த பகுதி இந்த பணிவு என்பதை சலஃப் உலமாக்கள், அதாவது நேர்வழியில்
நின்று முன் சென்ற அந்த அறிஞர் பெருமக்கள் சொன்னது, சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தியது, இதையெல்லாம் தொகுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வகுப்பிலே பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன் பிரகாரம் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.